காவு கொண்ட ஆழிப்பேரலையின் 19ஆம் ஆண்டு நினைவு இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காலை 6:58 மணியளவில் இந்தோனேஷியாவின் வடக்கு சுமாத்ரா தீவுக்கு அருகில் 9.1 மெக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கோரத்தாண்டோ மாடிய ஆழிப்பேரலையில் சிக்கி ஆசியாவின் 14 நாடுகளைச் சேர்ந்த 225,000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். காலி மாவட்டத்தின் பெரலி என்ற இடத்தில் பயணித்த தொடர்ந்தில் இருந்த 1,700 பேருடன் சேர்த்து நாட்டில் சுமார் 40,000 பேர் வரையில் உயிரிழந்தனர். ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து சர்வதேச ரீதியிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் நாடளாவிய ரீதியில் இன்று காலை 9:25 மணி முதல் 9:27 மணி வரை 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்வுகள் இடம்பெற்றன. அகோர முகத்தினை வெளிப்படுத்திய ஒரு நாள். அன்றைய தினம் நாங்கள் எங்களது உடைமைகள் அனைத்தையும் இழந்தோம். நம் அனைத்தையும் மறந்து சகோதரத்துவமாக ஒன்று கூடிய ஒரு நாள். அந்த நேரத்திலே எங்களுக்கு எங்களுடைய உயிரில் மட்டுமே அக்கறை இருந்தது. அவை இறந்து போன அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால் அது உண்மையாகவே கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் பாக்கியம்தான். ஏனென்றால் அவர்களுடைய பெயராலே நாங்கள் திருக்கலிகள் ஒப்புக் கொடுக்கின்றோம், பூஜை செய்கின்றோம், அதே நேரத்திலே நல்ல காரியங்கள் செய்கின்றோம், அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம். ஆகவே இவை அனைத்து பல தலைமுறையாக உலகம் கண்டிராத சோகம் கடல் அலைகள் வழியாக பூமியை வந்தடைந்தது. இயற்கையின் பேராற்றலுக்கு முன்பு மனிதகுலம் மண்டியிட்ட ஒரு நாளாகவே 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காணப்பட்டது. அதுதான் சுனாமி பேரலை அனர்த்தம் இடம்பெற்ற திகதியாகும். இன்றுடன் 18 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 9:25 9:27 வரை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் இவ்வாறு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த துயர செய்தியை எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. இந்த துயர செய்தியுடன் தான் பெரும்பாலானோர் அன்று கண்விழித்திருப்பார்கள். ஆசியாவில் பெரும் பகுதியை தாக்கி 226,000 பேருக்கும் அதிகமான மக்களை பலிகொண்ட துயர் பேரலையாக சுனாமி பேரலை அமைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா தட்டுக்கிடையே நகர்வுகள் ஏற்பட்டு சுமாத்ரா அந்தமான் பகுதியில் நிலநடுக்கம் உருவானது. ரிக்டர் அளவில் 9.3 அந்த அதிர்வு காணப்பட்டது. அப்படியொரு பெரும் அதிர்வு அதற்கு முன்பு பதிவாகி இருக்கவில்லை. இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் சுமாத்ரா தீவிற்கு 400 கிலோமீட்டர் நீளமும் 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பிளவு ஒன்று டெக்டோனிக் தட்டுகளுக்கு இடையில் உருவானதே சுனாமிக்கு காரணம் என கூறப்பட்டது. நீருக்கு அடியில் ஏற்பட்ட சிதைவினால் உண்டான நீர்மட்ட மாற்றத்தின் விளைவாக வழக்கத்திற்கு மாறாக 3 மடங்கு பெரிய அலைகள் உருவாகின. அந்த அலைகள் இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, வங்கதேசம், தாய்லாந்து, அந்தமான், நிக்கோபார் தீவுகள், மாலைத்தீவு, கிழக்கு ஆப்பிரிக்கா என சுற்றியிருந்த நிலப்பரப்புகளை தாக்கின. உயிர் பிழைக்க ஓடியவர்கள் பலர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கி மற்றும் அலைகளில் சிக்கி மூச்சு விடாமல் பலர் மரணமடைந்தனர். நொடிப்பொழுதில் பலரது வாழ்க்கை நிற்கதியாகியது. சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நிற்கதியாகினர். படகுகள், வலைகள் அறுக்கப்பட்டதோடு மீனவ சமூகத்தினர் வாழ்வாதாரமும் பாதிப்படைந்தது. இவ்வாறானதொரு அனர்த்தம் மீண்டும் ஏற்படுமாயின் உடைமைகளை பாதுகாக்க காத்திருக்காமல் அங்கிருந்து விரைவாக வெளியேற வேண்டும். சுனாமி எச்சரிக்கை மையங்களில் இருந்து தகவல் பெற வானொலி அல்லது தொலைக்காட்சி செய்தியை பார்த்து அல்லது வானிலை அறிக்கைகளை கேட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். இயற்கை அனர்த்தங்கள் என்பது மனிதனின் சக்திக்கு அப்பாற்பட்டது. இயற்கையோடு போட்டி போடுவதை நிறுத்திவிட்டு
தனது மக்களின் உயிருக்கு முக்கியத்துவம் அளிக்காத ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வடிவங்களில் எதிர்காலத்தில் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சுனாமி தாக்கி பல வருடங்கள் கடந்த நிலையிலும் அதன் தாக்கமும் அது ஏற்படுத்திய வலியும் இன்றும் மக்களை விட்டு நீங்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.